இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் சீஸ் பால்ஸ். இது எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்டார்டர். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஹாஃப் கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், ஆனியன் ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சீஸ் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோசரலா சீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பன்னீர் பால்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரிய லெமன் சைஸ்டு மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா கையிலேயே ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. இப்போ சென்டரில் நம்ம சீஸ் கியூப் வைக்க போகிறோம். வச்சுட்டு இது நல்லா சீல் பண்ணிவிடுங்க. சீஸ் வெளியே வராத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பால் ஷேப் பண்ணி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி தனியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பன்னீர் பால்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் போட்டு டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் பன்னீர் பால்ஸில் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பால்ஸை 1 hour ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி பண்ணாதான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் பால்ஸ் உடையாமல் வரும். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண பன்னீர் பால்ஸை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரித்து எடுத்துருங்க. எல்லா சைடும் திருப்பி போட்டு ஈவனாக கலர் வர மாதிரி இதை நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த பன்னீர் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த பன்னீர் சீஸ் பால்ஸ் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த பன்னீர் சீஸ் பால்ஸை சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Please like, share and subscribe.